அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்ம குதிரை வண்டியிலே போயிடுவோம். சார்ஜ் கம்மியா இருக்கும். தம்பி வா, இங்க வாங்க, இங்க வாங்க, என் வண்டியில இருங்க, இங்க வாங்க. என்னப்பா குதிரையெல்லாம் தனி அந்த பக்கமா திருப்பிக்கிறீங்க? குதிரை எல்லாம் அறிவுள்ள பிராணிப்பா, சவாரி வர்றாளோட சைஸ் லக்கேஜ் எல்லாம் உணர்ந்துக்குது. என்னப்பா மன்னகராஜனமா பேசிக்கிட்டு, இப்ப வண்டி வருமா வராதா? இம்மா பெருசுல குண்டு குண்டா ஏறி குந்திக்கினா வண்டி வராது, அங்கேதான் நிக்க. சைஸ் பெருசா கிற நீ ஒரு வேன் வச்சுக்க, இந்த அம்மாவுக்கு பின்னாடியே ஒரு ட்ரக் வச்சுக்க. ட்ரக் வைக்கிறது இருக்கட்டும், உன் குதிரை எங்க தாங்காடா? எப்படி சாமி தாங்கும், வலிக்குது நோவுதுன்னு அத்தால சொல்ல முடியுமா? பாவம் வாயில்லா ஜீவன். உனக்கு வாய் இருக்குல்ல, அது போதும். வாயில்லன்னா எப்படி சாமி பொழைக்க முடியும்? வேணா குந்து, உன்ன ரெண்டு ட்ரிப் அடிச்சிடறான். ரெண்டு ட்ரிப்பாவா? நான் என்ன வைக்க போறேன்? அத்தையாவது மாடு தூண்ணு. மாடு என்ன வெள்ளைச்சாடுன்னு இத பாருங்க, வண்டி வசதி இல்ல நமக்கு சரிப்படாது, ஊர் பயணம் வேண்டாம்னு சொன்னா கேக்குறீங்களா? வாங்க போலாம். எதையுமே நீ சிறுசாவே வச்சுக்க மாட்டியா? பொட்டி பாரு எம்மா பெருசா கேதுல. இவன் பயங்கர பயலா இருக்கலாம். வண்டி வருமா? வண்டி மட்டும் வராதே, குதிரையை சேர்த்தா வரும். என்ன கேக்குற? பணம் தான். வேற என்ன அரிசி பருப்பு முளையெல்லாம் தரேன் நான் சொன்ன? வெள்ளவாசி ஏறத பார்த்தா அரிசி பருப்பே வாங்கிக்கலாம் போல இருக்குது. எங்க போன? பஜனை கோயில் தெருவுக்கு. எங்க போன? பஜனை கோயில் தெருப்பா. ஆறுமுகம் ஓன் கிராக்கி ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராதே. டேய் பெருமாளே நீ ஏத்திக்கடா. எனக்கு சரிப்பட்டு வராது. டேய் நீ ஏத்திக்கடா. டேய் பாம்பு நீ ஏத்திக்கடா. இன்னா இன்னைக்கு சவாரியா அமைய மாட்டேங்குது. வண்டியில ஏறி குந்துமே. டே டே அந்த வண்டியில ஏறிக்கா. டே ஆறுமுகம் இந்த கரண்ட் ஓ வண்டியில ஏத்திக்க. எங்களை பிரிக்காதீங்கப்பா, இது என் பொண்ணு. அப்படியாப்பா? அப்ப ரெண்டு பேரும் ஏறி குந்திங்க. எங்கப்பா பொண்ணு? கைலாசம். கைலாசம் எல்லாம் குதிரை வண்டியில போக முடியாதுப்பா. நீ வேண்டிக்க, போய் சேர்ந்துருவேன். சொல்றத முடிசா கேளுப்பா. கைலாசம் தெரு. அத்த சொல்லப்பா. நீ ஏறும, நீ முன்னால ஏறி குந்த. டே டே நீ பின்னால வா, வலிக்க. கொஞ்சம் கலரா தெரிஞ்சா இவர் ஏத்திக்கிடுவாரு, காஞ்சதான் நம்மகிட்ட தள்ளி விடுவாரு. நீ மட்டும் வாக்கியமாகும். ஹாய் ஹாய் ஹாய். என்ன ஊர் பவனுக்கு? தஞ்சாவூர். இந்த இழுவை எம்மா நாள் ஆகிதா? ரெண்டு வருஷமா. கொஞ்சம் முன்னுக்கு வாமே. என்னமே தயங்குற? இப்ப நாடுகிற நிலைமையில துணிஞ்சு முன்னுக்கு வாங்க சொல்ற ஒரே ஆள் குதிரை வண்டிக்காரன் தாமே. வரே வா. என்ன வா? என்ன கூட்டாண்ட ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டேன், பொண்ண மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்க, பொல்லாப்புக்கு ஆளாகிறாதா? அப்பா இவர் ரொம்ப தமாஷாவே பேசுறாருப்பா. தமாஷா பேசி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்மா, அது எல்லாருக்கும் கிடைக்காது. சமீபத்துல பொண்ணுக்கு கண்ணாளம் பண்ற யோசனை கீதாப்பா இருக்கு. தஞ்சாவூர்ல எங்க குடும்ப சொத்து 50 ஏக்கரா இருக்க. தஞ்சாவூர்ல 50 ஏக்கரா? கல்யாணம் நடந்துரு, கவலைய விடுப்பா. அதுக்கு இல்லப்பா, தஞ்சாவூர்ல இருக்கிற 50 ஏக்கரா நிலத்துல 30 விளைய அதுக்கு மேல நீ சொல்லிக்க வேண்டியது இல்ல. பாருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. 50 ஏக்கர் நிலம், அழகான ஒரு பொண்ணு, இழுவ நோய அப்பனுக்கு இன்னும் 1 வீக்ல புட்டுக்குவா. இதுக்கு மேல மாப்பிள்ளைக்கு இன்னும் யோகம் வேணும்பா. மார்க்கெட்டு சந்தை வர போனோம், என்ன கேக்குற? மார்க்கெட்டு சந்தைக்கு போனாலும் சத்தம்ப்பா, அதுக்கு பக்கத்து சந்தைக்கு போனாலும் சத்தம்ப்பா, ஒரு தபா வண்டியில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தம்ப்பா. யூனியன் ரேட்டு 4 ரூபாய், அத்தை குடுத்துன்னு ஏறி குந்திக்கா. என்னங்க இதோ இருக்கிற மார்க்கெட் சந்தைக்கு 4 ரூபாயா? இங்க கீரை மார்க்கெட் காட்டி தான் 4 ரூபாய், அங்க கீரை மார்க்கெட்னா 8 ரூபாய்மே. பேமானி என்ன பேசுற? யூனியன் கெடுக்கிறேன்னு என்ன மீறி எந்த கஸ்மால வருவா? யாரா போறது? கண்டுக்கணியா? வாமா நடந்தே போலாம். இந்த பாரு, உன் தலை அமைப்புக்கு நடக்கிறதா கடிக்கட்ட, நடைய கட்ட, கிட்ட வராத குதிரை கடிச்சிரு போ. உனக்கெல்லாம் ஒரு ஜட வேற. அண்ணா என்னடா? நான் வண்டி கழுவிட்டு வரேன். டேய்
வண்டிய கழுவிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு தடவை கழுவிக்க. பெருமாள் நீ இங்கேயே குந்திக்கிறீர, நான் போய் குதிரையை கழுவிக்கிட்டு வர்றேன். நீ இங்கே இரு, நான் ஊட்டாண்ட போய் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு வரேன். போறது எல்லாம் போங்க, வர்ற சவாரி நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை மை வச்சிருப்பானோ? மையாவது மண்ணா கட்டியாவது சுமர்றா. டேய், நான் உன் சித்தப்பண்டா, அதனாலதான் இந்த மரியாதை. ஏ பெருமாள், உன் மச்சான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தானே, அவனை ஜவுளி கடையில சேர்த்தியே, ஏன் வேலையை விட்டு வந்துட்டான்? துணி கடையில துணி அளந்து கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, வேற என்ன பண்ண? வர்ற பொண்ணுங்க கிட்ட மீட்டருக்கு மேல என்ன தர்றீங்க, மீட்டருக்கு மேல என்ன குடுக்கறீங்கன்னு கேட்டிருக்கான். முதலாளி பார்த்தாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது? எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆகிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும்? பேசாம நாமளே ஆயிடலாம். நாமன்னா மூணு பேரும் ஆகுதே, அதுக்கு நானே இருந்துக்கிறேன். அதுக்கு மூளை வேணும்பா, உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு. போதும் போதும், உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும். நீ இட்லி இருந்து தோசை வரைக்கும் தின்னுக்கிறியா? குதிரைக்கு வைக்கிறத கொள்ளு ஒண்ணுதான், அப்பயும் நீ அள்ளி திங்கிற. அண்ணே, விவரம் முடியாம பேசாதீங்க, கொள்ளுக்கு உப்பு இருக்கானு பார்த்தேன். அப்படியா? அப்பேடுறா, இதுவும் குதிரை துண்டுதான், இதுக்கு உப்பு கீதான் பாரு. இது புள்ளுண்ணே, நாய குதிரையா இழைச்சுக்கினே, நீ ஏன் உப்புக்கிட்டு வரேன்னா இப்பல புரியுதா? இனிமே குதிரைக்கு வச்சுக்கிற கொள்ள அள்ளி தின்ன, குதிரையை அவுத்து விட்டு உன்ன வண்டியில் போட்டு ஓட்டிடுவேன். கேட்கறத நான் வர்றேன். எங்கப்பா அவசரமா புறப்பட்ட? அதுவாடா, இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்துக்காரன் இருமல, அவன் பொண்ண டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு இட்டுக்கிட்டு போறேன். ஏண்டா சிரிக்கிறீங்க? இல்ல, எல்லாருமே தான் ஒன்னா சேர்ந்து அன்றைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம், அதுக்குள்ள நீ மட்டும் தனியா போய் உரம் கட்டி விட்டியா? அவங்ககிட்ட 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுக்குத்தான் போறாரு. ஏய், நம்மள ஒருத்த முன்னுக்கு வந்தா சந்தோஷப்படுங்க, பொறாமப்படாதீங்க. எனக்கு 50 ஏக்கர் கிடைச்சது, நான் ஒதுங்கினேன். உங்களுக்கு எவ்வளாச்சும் 30-40 ஏக்கர்ல வந்தா நீங்களும் செட்டப் பண்ணிக்கிங்க. எத்தனை நாளைக்கு நான் அந்த வாய் இல்லா பிராணி நம்பி வாடுறத? ஓச்சா சரி. என்ன, இவன் தின்றுவான். இந்த ஜாதகனுக்கு வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு கீது, நண்பர்களால் கடன் தொல்லை. ஒரு 10 ரூபா ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க விட்ட ராக்கெட்டு ஒன்னோட ஒண்ணு மோதி அதுல இருந்து ஒரு துண்டு கீழே விழ போகுதா? அதுக்கு பயந்து போய் ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா, சவாரி கிடைக்கலப்பா. ஆமாண்ணே, நம்ம ஜனங்க எதற்கெல்லாம் பயந்து நம்மளை பட்டி போடுறாங்க? பணம் கொடுக்கறேன், எனக்கு ஒரு எழுப்பு பண்றீங்களா? என்ன, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்மால் இந்த பக்கமா கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்பான், அத்த மறிச்சு பயம் காட்டுங்க. நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்களை நாலு தட்டு தட்டுறேன். சும்மா டமாசுக்கு எதுக்கு? இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ கணக்க உள்ள மூந்து உங்களை ஊடு கட்டினாத்தான் அவ என்ன லவ் பண்ணுவா. ஒண்ணு வந்து கிடைக்கிறான், பயம் காட்டுங்க. நெல்லு, அத கேக்க நீ யாரு? நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? குதிச்சுங்க,
சீக்கிரம் குபிச்சிருங்க. யோ என்னையே புதிக்க சொல்ற? ஒண்ணு இல்லம்மா, இது வேற விஷயம். மேல போய் குதிக்கலாம்னு கீழ இருந்து சொல்லிக்கின, அப்ப மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழ குதிக்க பயமா இருக்குதுப்பா. இப்ப அந்த பொண்ணு போலீஸ் சொல்லி நாங்க மாட்டிக்கிட்டா என்னயா பண்றது? கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். எது எங்க போலீஸ் முட்டி முட்டி தட்டதையா? உங்ககிட்ட பத்து கேட்ட, அந்த பொண்ணு அஞ்ச குடுத்துட்டு போயிருச்சு. அஞ்சு அப்பாலும் குடுக்கறேன் இப்பவே வாங்கி.